திருவள்ளூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் உஜ்வாலா திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்படுவதால் ஏழை பெண்கள் அதிக பயன்பெற்று வருவதாக கூறப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு திட்டத்தை உருவாக்கியுள்ள மத்திய அரசுக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் பயனாளர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் கன்னிமா நகர் பகுதியில் வசிக்கும் கிராமத்து பெண்கள் இந்த திட்டத்தின் மூலம் அதிக பயனடைந்திருப்பதாக கூறியுள்ளனர். இதுவரை விறகு அடுப்புகளை பயன்படுத்தி வந்த அவர்கள் உஜ்வாலா திட்டத்தின் மூலம் இலவச எரிவாயு இணைப்பு பெற்றுள்ளதால் மகிழ்ச்சி அடைந்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். அதுல வந்து எங்களுக்கு வந்து இலவசமாக சிலிண்டர் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அந்த சிலிண்டர் வந்து நாங்க இந்த வீட்டுல தான் வச்சிருக்கிறோம். பயன்பெற்று கொடுத்ததுனால எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. எங்களுக்கு விறகு எல்லாம் எதுமேட்டு எங்கேயுமே நாங்க போய் விறகு எல்லாம் நாங்க பொறுக்கிறது இல்ல. நாங்க விறகு பொறுக்கிட்டு வந்து அப்ப சாப்பாடு செய்துட்டு நாங்க வெடிக்காலம் 5:30 மணிக்கு வேலைக்கு கிளம்புறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். விறகு அடுப்பு பறித்து வச்சு சாப்பாடு செய்யணும்னா இப்போ மோடி திட்டத்துல எங்களுக்கு கேஸ் கிடைச்சதுனால இன்னைக்கு நாங்க சீக்கிரமா இருந்து கிட சாப்பாடு செய்துட்டு நானும் என் வீட்டுக்காரர் ரெண்டு பேருமே வேலைக்கு போறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கு. இப்போ ஐயா அவர்கள் எங்களுக்கு இந்த இலவச கேஸ கொடுத்ததுனால நாங்க நல்லா நிம்மதியா எவ்வளவு லேட்டா வந்தாலும் கொஞ்ச நேரத்துல சாப்பாடு ரெடி பண்ணிடுறோம் சாப்பிடுறோம். எங்களை மாதிரியே இல்லாதவங்க நிறைய பேர் இந்த ஊர்ல மட்டும் இல்ல நிறைய ஊர்ல இருக்காங்க ஐயா. உங்க தயவுனால இன்னொரு ஊரை நீங்க இதை கொடுத்து எங்களுக்கு எல்லாருக்கும் உதவி பண்ணா ரொம்ப நன்றி ஐயா. கேஸ் சிலிண்டர் வந்து கொடுத்தாங்க. அதை பத்தி வந்து எங்களுக்கு எங்க ஊர்ல வந்து ஒரு கவுன்சிலிங் மாதிரி கொடுத்தாங்க. அதை எப்படி பத்த வைக்கணும் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது சொன்னதுக்கு அப்புறம் எங்களுக்கு இலவசமா நரேந்திர மோடி ஐயா வந்து கேஸ் சிலிண்டர் வழங்கினாங்க. இப்போ வந்து நாங்க வேலைக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு வந்தாலும் சரி சீக்கிரமா செஞ்சு சாப்பிடுற மாதிரி எங்களுக்கு நாங்க ரொம்ப பயன்பெற்றிருக்கிறோம். ஆண்டு வருஷம் எங்களுக்கு பிரதமர் ஐயா அவர்கள் ஃப்ரீ கேஸ் கொடுத்தாங்க. அதுலதான் நாங்க இப்போ சமைச்சு சாப்பிட்டு இருக்கோம்.